ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆல்வேஸ் பி அன்சாட்டிஸ்ஃபைட். நம்ம மதுரையில் பார்த்தீங்கன்னா, நம்ம வைகை சைட் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய வடகரை தென்கரை பகுதிகளில் வைகை சின்னதானால் கூட பரவாயில்ல, நமக்கு வந்து மக்களுடைய போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருக்குன்னு, மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, அதுவும் வாகனங்கள் வந்து அதிகமாயிருக்கனால ரோட் சைடு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் ரோடு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த ரோட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விரகனூர்லேருந்து நம்ம ஆரப்பாளையம் குருத்தெட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் மேக்ஸிமம் முடிஞ்சு சின்ன சின்ன ஒர்க் மட்டும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இதில் வந்தீங்கன்னா விரகனூர்லேருந்து தெப்பகோளம் வரைக்கும் இருக்கக்கூடிய ரோடு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ரோடில் வந்து இப்போ வந்து போக்குவரத்து வாகனங்கள் வந்து அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வந்து ஓப்பனிங் செரிமனி வந்து நேற்று பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நான் லைட்டிங் எல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு, ஆனால் நேற்று மார்னிங் கூட அந்த ஓப்பனிங் பண்ண மாதிரி தெரியல. நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா வாழைமரம்லாம் கட்டி லைட்டிங் எல்லாமே போட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க, விரகனூர்லேருந்து தப்பகுளம் வரைக்கும். பட் ஆனால் அதுக்கு அடுத்து நிறையா இடத்துல வந்து தடைகள் மாதிரி வச்சுருந்தாங்க, ரோடு உள்ளே போகக்கூடாது, மக்கள் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க, ரொம்ப லைட்டிங் சூப்பராக இருந்துச்சு. அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்ட்ரீட் லைட் இல்லை, தனியாக ட்ராவல் பண்ண கொஞ்சம் பயம், ஏன்னா ஒரு சில வண்டிகள் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த ரோட்டில். நைட் டைமில் போகும்போது ஏதோ ஒரு பெரிய ஒரு ஃபோர் வீலர் ஹைவேல காட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த ரோட்டில் போகும்போது இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா காற்று வர பயங்கர காற்று பனி காற்று, ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் லைட்டிங் இல்லாமல் இருக்கப்போ வந்து ஒரு சேஃப்டி இருக்குமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துச்சு. மற்ற லைட்டிங் ஈட்டிங்லாம் போட்டு மிரட்டி விட்டாங்க, அந்த ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு ப்ளசன்ஸ் ஆஃபாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். லைட்னிங் ஒரு சேஃப்டி லைட்டிங் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஸ்ட்ரீட் லைட் இந்த மாதிரி நிறையா போட்டிருந்தாங்க, இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தெப்பகோளம் ஜங்ஷன், அந்த தெப்பகோளம் பக்கம் அந்த காமராஜர் கல்யாண மண்டபம் பக்கத்தில் கூட இறங்கி வருவோம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு, அந்த ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்னிங், நடுவில் அரச மர சுற்றி லைட்னிங் எல்லாம் போட்டு பக்காவும் வச்சுருந்தேன். ஆனால் பங்கஞ்சங்காலங்கிரி செக் பண்ணுவோம், அங்கெல்லாம் லைட்டிங் போடல. ஸோ ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் தெப்பகோளம் டு விரகனூர் வரைக்கும் இப்போ லைவ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ரோடு லைவ் கொண்டு வரது தான் தெப்பகோளத்தில் எக்கச்சக்கமான டிராஃபிக் சிக்னல்ஸ் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. ரோடு வந்து தெப்பகோளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருந்து இப்படி போகணும், ஒன்வே நிறையா ப்ராசஸ் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ தெப்பகோளம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் வே ஜங்ஷன் ஆகிடுச்சு தெப்பகோளத்துக்கிட்ட. அதே மாதிரி விரகனூரும் ஒரு ஃபைவ் வே ஜங்ஷன், அஞ்சு முக்கு ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜங்ஷன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த பக்கம் பாருங்கள், உங்களுக்கு டிராஃபிக் ரொம்ப இருக்குன்னா நீங்கள் தாராளம் அந்த ரோடு யூஸ் பண்ணிக்கலாம், ரோடு சூப்பராக இருக்குது. இது மெயின்டெனன்ஸ் பண்ணுற நம்மளை பொறுத்து அந்த ரோடு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க ஃபர்தர் அப்டேட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆல் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.